வணக்கம் நண்பர்களே. காடுகளும் மலைகளும் பசுமை தோட்டங்களும் நிறைந்து தென்னகத்தின் மகாராணியாக காட்சியளிக்கிறது தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய தேக்கடி என்ற அழகிய வனப்பகுதி. தேக்கடிக்கு சுற்றுலா செல்பவர்களுக்கு ஏற்ற சிறப்பு வாய்ந்த பல்வேறு தகவல்களையும் தேக்கடியின் பல்வேறு சிறப்புகளையும் இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். இடுக்கி மாவட்டத்தில் அமைந்துள்ள தேக்கடி கேரளாவின் மிகவும் விரும்பி விஜயம் செய்யப்படும் ஒரு விசேஷமான இயற்கை சுற்றுலா தலமாகும். பெரியார் காட்டுயிர் சரணாலயம் என்ற பெயரால் அறியப்படும் கீர்த்தி பெற்ற இந்த சுற்றுலா மையமானது நடைப்பயணிகள், இயற்கை விரும்பிகள், காட்டுயிர் ஆர்வலர்கள், சாகச பயணிகள், யாத்ரிகர்கள் மற்றும் குடும்ப சுற்றுலா செல்பவர்களை ஈர்க்கிறது. கேரள தமிழ்நாடு ஆகிய இரண்டு மாநிலங்களின் எல்லை பகுதியில் அமைந்திருப்பதால் கதம்பமான பாரம்பரியம் மற்றும் கலாச்சார அடையாளத்துடன் தேக்கடி காட்சியளிக்கிறது. இங்குள்ள தேக்கடி காட்டுயிர் சரணாலயம் இந்தியா மட்டுமல்லாது வெளிநாடுகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் தேடி வரும் அளவிற்கு மிகவும் பிரசித்தி பெற்றது. அற்புதமான காட்டுயிர் அம்சங்களும் தாவர இனங்களும் இந்த வனப்பகுதியில் நிரம்பி உள்ளதே தேக்கடியின் அடையாளமாகும். எஸ்டேட்கள் காடு, விலங்கு, யானை, புலி என்று சொன்னாலே தேக்கடி என்று முடிக்கும் அளவிற்கு இந்த சரணாலயம் தமிழ்நாடு மக்களிடையே வெகு பிரசித்தி பெற்றது. வித்தியாசமான புவியியல் அமைப்பில் அமைந்திருப்பதால் மற்ற எந்த மலைவாச ஸ்தலம் மற்றும் சரணாலயத்திலும் காண முடியாத பல்லுயிர் பெருக்க சூழல் இந்த தேக்கடி வனப்பகுதியில் நிலவுகிறது. இதமான குழுமையான சூழல் தவழும் இந்த அழகு பிரதேசமானது பசுமையான பள்ளத்தாக்குகள் மற்றும் பனப்பயிர் தோட்டங்களுடன் காட்சியளிக்கிறது. பல்வகையான வாசனை பயிர்களில் இருந்து வீசும் நறுமணம் இந்த பகுதி முழுவதும் விரவி இருப்பதை நுகரும் அனுபவமே நமக்கு புத்துயிர் அளிக்கிறது. மிக நீண்டதாக வளைந்து நெளிந்து செல்லும் மலைகளின் பின்னணியில் திரும்பும் இடமெல்லாம் தோன்றும் எழில் காட்சிகள் இந்த பகுதியை புகைப்பட ஆர்வலர்கள் நேசிக்கும் ஒரு சொர்க்கபுரியாக மாற்றியுள்ளது. குளுமையான சூழல் மற்றும் நவீன வசதிகள் நிறைந்த ஏராளமான ரிசார்ட், விடுமுறை விடுதிகளின் சேவைகள் போன்றவை இந்த பகுதியை தேனிலவு பயணம் மற்றும் குடும்ப சுற்றுலாவிற்கு ஏற்ற இடமாக பிரபலப்படுத்தியுள்ளது. இயற்கை நடைப்பயணத்தை விரும்புபவர்களுக்கும் மலையேற்ற பயணிகளுக்கும் பிடித்தமான அம்சங்களாக ஏராளமான ஒற்றையடி பாதைகள் மற்றும் மலையேற்ற பாதைகள் தேக்கடியில் நிறைந்து காணப்படுகிறது. இவற்றை தவிர எல்லை தாண்டும் பயணம், காட்டு ரயில், பாறை ஏற்றம் மற்றும் மூங்கில் மிதவை சவாரி போன்ற பொழுதுபோக்கு அம்சங்களும் இங்கு சுற்றுலா பயணிகளுக்காக காத்திருக்கிறது. பெரியார் தேசிய இயற்கை பூங்கா அல்லது பெரியார் காட்டுயிர் சரணாலயம் என்று அழைக்கப்படும் இது உலக புகழ்பெற்ற சரணாலயத்திற்காகவே தேக்கடி பிரதேசம் பிரசித்தி பெற்ற ஒன்றாக மாறியுள்ளது. அடர்ந்த பசுமை மாறா காடுகளை கொண்டுள்ள தேக்கடி வனப்பகுதியில் யானைகள், சாம்பார் மான்கள், புலிகள், காட்டுப்பன்றி, சிங்கவால் குரங்கு, வரையாடு, மலபார் காட்டு அணில் மற்றும் நீலகிரி கருங்குரங்கு போன்ற உயிரினங்கள் வசிக்கின்றன. 1978 பெரியார் காட்டுயிர் சரணாலயத்திற்கு புலிகள் சரணாலயம் என்ற அந்தஸ்தும் வழங்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களின் ஆர்வத்தை தூண்டும் வகையிலும் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படாத வகையிலும் பல நூதன சுற்றுலா திட்டங்கள் இந்த சரணாலயத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளன. பெரியார் ஆற்றின் குறுக்கே உருவாக்கப்பட்டுள்ள ஒரு செயற்கை ஏரியும் இந்த பகுதியில் காணப்படுகிறது. இந்த ஏரியில் படகு சவாரி சென்றபடியே சுற்றியுள்ள காட்டுப்பகுதிகளை ரசிக்கும் அனுபவம் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு இன்பமான அனுபவத்தை தருகிறது. அது மட்டுமல்லாது ஏரிக்கு நீர் அருந்த வரும் யானை கூட்டங்களை படகில் பயணம் செய்தபடியே பார்த்து ரசிப்பதற்கும் புகைப்படம் எடுப்பதற்கும் இந்த ஏரி ஏற்றது. இயற்கை காட்சிகளின் தரிசனங்களுக்கும் சாகச அனுபவங்களுக்கும் எல்லையே இல்லை எனும்படியாக இங்கு எழில் அம்சங்கள் நிறைந்து காணப்படுகிறது. தேக்கடியில் காட்டுயிர் சரணாலயம் மட்டுமல்லாமல் முறிக்கடி எனும் காப்பி தோட்டங்கள் நிறைந்த பகுதி, ஆப்ரஹாம் வாசனை பயிர் தோட்டம், கடத்த நாடான் களரி மையம் மற்றும் மங்களாதேவி கோயில் போன்ற இதர முக்கியமான சுற்றுலா அம்சங்கள் நிறைந்து காணப்படுகிறது. வந்தான்மேடு என்ற கிராமத்தில் உள்ள மிகப்பெரிய ஏலக்காய் தோட்டத்தில் ஒரு ரிசார்ட் விடுதி உள்ளது. பலவிதமான வாசனை பயிர்களும் தேக்கடியில் தரமான லவங்கம், வெந்தயம், வெள்ளை மற்றும் பச்சை மிளகு, ஏலக்காய், ஜாதிக்காய், கிராம்பு, நட்சத்திர சோம்பு மற்றும் கொத்தமல்லி போன்றவைகளை வாங்கிக் கொள்ளலாம். உணவு பிரியர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப பாரம்பரிய கேரள உணவு வகைகள் விதவிதமான சுவைகளில் இங்குள்ள உணவகங்களில் பரிமாறப்படுகிறது. தேக்கடியில் உள்ள பசுமை மாறா காடுகளும் சவண்ணா புல்வெளிகளும் உலக புகழ் பெற்றது. இந்த பகுதியில் யானைகள், புலிகள், சோலை மந்திகள் முதலான பல காட்டுயிரினங்கள் வாழ்கின்றன. தேக்கடி படகுத்துறைக்குள் செல்வதற்கு முன்புள்ள பகுதியில் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக சிறிய பூங்கா ஒன்று அமைக்கப்பட்டு உள்ளது. இந்த பூங்காவின் நடுப்பகுதியில் மரக்கிளைகளின் மேல் புலி நிற்பது போன்ற சிலை அமைக்கப்பட்டுள்ளது. பூங்காவின் சுற்றுப்பகுதியில் பயணிகள் அமர்வதற்கான இருக்கைகளும் அமைக்கப்பட்டு உள்ளன. தேக்கடியில் குழந்தைகள் மட்டும் இன்றி அனைத்து தரப்பினரும் விரும்பும் ஒரு விஷயம் யானை சவாரி. கம்பீரமாக நடந்து செல்லும் யானை மீது அமர்ந்து சரணாலயத்தின் இயற்கை அழகை கண்டு ரசிப்பது மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும்.
தேக்கடி பகுதியை ஒட்டி அமைந்திருக்கும் மலை கிராமமான குமுளி பிரசித்தி பெற்ற சந்தையாக விளங்குகிறது. தேக்கடி வனப்பகுதியில் கிடைக்கும் வாசனை பொருட்கள் இங்கேயே விற்பனை செய்யப்படுகிறது. கேரளாவில் சமீப காலமாக பிரபலமாகி வரும் சுற்றுலா தலங்களில் ஒன்று பத்தனம்திட்டா மாவட்டத்தில் இருக்கும் கவி எனும் பகுதியாகும். இயற்கை எழில் சூழ்ந்த இடம். தேக்கடியில் இருந்து 28 கிலோமீட்டர் தொலைவிலும் வண்டி பெரியாரில் இருந்து 14 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கிறது. அழகான இயற்கை மலை குன்றுகளும் புல்வெளிகளும் சரணாலயங்களும் அதிக அளவு காட்டுயிரினங்களும் இந்த பகுதியில் வசிக்கிறது. இதனையடுத்து சுற்றி பரவியிருக்கும் ஏலக்காய் காப்பி மிளகு தோட்டங்கள் கொண்ட முறிக்கடி இயற்கை ஆர்வலர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த இடமாகும். மலைப்பாதையில் நாம் நடந்து செல்லும் போதே நம் நாசியில் ஏறும் காப்பி மற்றும் தேயிலை நறுமணம் மிதமான குளிர் பசுமை என்று ஏகப்பட்ட சிறப்புகளை கொண்டது இந்த முறிக்கடி. அதனையடுத்து காணப்படுவது பாண்டி குழி. கலகலவன ஓடும் நீரூற்று அருவிகள் மலை தொடர்கள் என காண்பவர் எவரையுமே கவரும் வகையில் அமைந்திருக்கிறது இந்த பாண்டி குழி. மேலும் மலையேற்றம் புகைப்படம் எடுப்பவர்களின் சொர்க்கப்புரியாக இந்த இடம் விளங்குகிறது. தமிழ்நாடு எல்லைக்கும் செல்லர் கோயிலுக்கும் இடையே இந்த பாண்டி குழி அமைந்திருக்கிறது. தேக்கடி செல்பவர்கள் காண வேண்டிய மிக முக்கியமான சுற்றுலா தலங்களில் இதுவும் ஒன்றாகும். அதனையடுத்து குமுளி கேரள மாநிலத்தின் இடுக்கி மாவட்டத்தில் தேனிக்கு அருகில் இருக்கும் ஊராகும். ஆனவிலாசம் சக்குப்பள்ளம் அணக்கர புட்டடி கொச்சர போன்ற அழகிய சிற்றூர்கள் குமுளிக்கு அருகே இருக்கிறது. சுற்றுப்புறங்களில் இருந்து ஏலக்காய் மிளகு போன்றவையின் வணிக மையமாகவும் இது திகழ்கிறது. தமிழகத்தில் இருந்து சபரிமலை செல்வோர் பயணிக்கும் முக்கிய மலைப்பாதையில் இந்த நகர் உள்ளது குறிப்பிடத்தக்கது. தேக்கடியில் இருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மங்களாதேவி கோயில் இந்த பகுதியின் முக்கியமான சுற்றுலா அம்சங்களில் ஒன்றாகும். இந்த கோயிலானது கடல் மட்டத்தில் இருந்து 1337 மீட்டர் உயரமுள்ள சிகரத்தில் அமைந்துள்ளது. மேலும் இந்த கோயில் ஸ்தலத்தில் இருந்து சுற்றிலும் உள்ள மலைகள் மற்றும் பள்ளத்தாக்குகள் போன்ற இயற்கை எழில் காட்சிகளை பார்த்து ரசிக்கும் ஒரு விசேஷமான தருணமாகும். கோயிலை சுற்றிலும் அடர்ந்த வனப்பகுதி நிறைந்திருப்பதால் இந்த கோயில் தரிசனம் பயணிகளுக்கு பரவசமூட்டும் அனுபவமாக உள்ளது. புராதனமான இந்த மங்களாதேவி கோயிலானது பாண்டியர் காலத்து கோயில் பாணியில் கற்பாறைகளால் அமைக்கப்பட்டுள்ளது. சிலப்பதிகார காவிய நாயகியான கண்ணகியே இங்கு மங்களாதேவி ரூபத்தில் குடிகொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மே மாதத்தில் சித்ரா பௌர்ணமி நாளில் மட்டுமே இந்த கோவில் ஸ்தலத்திற்கு விஜயம் செய்ய பார்வையாளர்களுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. இருப்பினும் மற்ற நாட்களில் வன பாதுகாப்பு அலுவலகத்தில் விசேஷ அனுமதி பெற்றும் இந்த கோவிலுக்கு சென்று வரலாம். 2000 ஆண்டுகள் பழமையான பாதி சிதிலமடைந்த நிலையில் காட்சியளிக்கும் இந்த கோயிலுக்கு பயணிகள் குமுறையில் இருந்து வாடகை ஜீப்களை அமர்த்தி கொண்டு மட்டுமே சென்றடைய முடியும். சாந்தம் தவழும் மலை சூழலும் புராதனமான தென்னிந்திய பழமையின் அமானுஷ்யமும் கமலும் இந்த கோவில் ஸ்தலம் அனுபவித்து ரசிக்க வேண்டிய ஒரு புராதனமான சின்னமாகும். தேக்கடியின் புராதனமான அம்சங்களில் ஒன்றாக திகழ்வது கடத்தநாடான் களரி மையம். களரிக்கு ஒரு முக்கிய இடம் கடத்தநாடான் களரி மையம். களரி கேரளாவின் முக்கியமான கலாச்சாரங்களில் ஒன்று. பார்வையாளர்கள் இந்த தனித்துவமான கலையை காண்பதற்காகவே இங்கு வருகை தருகிறார்கள். தேக்கடியில் காணப்படும் காட்டுயிர் வாழ்க்கையும் உப்பங்கலிகளும் ட்ரெக்கிங் இயற்கை அழகு ஸ்பைஸ் தோட்டங்கள் போன்றவை அதிக அளவு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது. மார்ச் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை தேக்கடிக்கு சுற்றுலா செல்ல ஏற்ற காலநிலையாகும். தேக்கடிக்கு அருகில் மதுரை உள்நாட்டு விமான நிலையம் 140 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. இவற்றை தவிர கொச்சி நெடுமச்சேரி சர்வதேச விமான நிலையம் தேக்கடியில் இருந்து 190 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. முக்கிய இந்திய நகரங்கள் மற்றும் குறிப்பிட்ட சில வெளிநாட்டு நகரங்களுக்கு இங்கிருந்து விமான சேவைகள் உள்ளன. இங்கிருந்து டாக்ஸி அல்லது பேருந்துகள் மூலம் பயணிகள் தேக்கடியை அடையலாம். கோயம்புத்தூரில் இருந்து 284 கிலோமீட்டர் தொலைவிலும் மதுரையில் இருந்து 148 கிலோமீட்டர் தொலைவிலும் தேக்கடி அமைந்துள்ளது. மதுரை திருவனந்தபுரம் கம்பம் தேனி போன்ற நகரங்களில் இருந்து குமுளி செல்லும் பேருந்துகள் மூலம் தேக்கடியை அடைய முடியும். தேக்கடியில் கேரளா மற்றும் தமிழ்நாட்டை சேர்ந்த 2 பாரம்பரிய உணவுகளையும் நம்மால் ரசித்து ருசிக்க முடியும். தமிழக மக்களின் உணவான இட்லி தோசை உணவுகளோடு கேரள மக்களின் உணவான புட்டு கடலை கறி மதிய வேளைகளில் பரிமாறப்படும் பல வகை காய்கறி கூடிய பருப்பு சாம்பார் மோர் பப்படம் என பல்வேறு உணவுகள் சுற்றுலா பயணிகளுக்கு பிடிக்கிறது. அசைவ உணவு பிரியர்களுக்கு மிகவும் பிடித்த மீன் கறி இங்கே தனி ஸ்பெஷலாக சுற்றுலா பயணிகளுக்கு பரிமாறப்படுகிறது. இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் மிக அதிக அளவு இயற்கை சூழலை ரசிக்கவும் சாகச பயணங்களை மேற்கொள்ளவும் மலையேற்றத்தை மேற்கொள்ளவும் இந்த இடத்திற்கு வருகை தருகிறார்கள். இயற்கை விரும்பிகளும் தேனிலவு செல்ல விரும்பும் தம்பதிகளும் நிச்சயமாக தேக்கடிக்கு சுற்றுலா வரலாம்.
எங்கு பார்த்தாலும் பசுமை புல்வெளிகள், ஏகாந்தமான இயற்கை சூழல் என சுற்றுலா பயணிகள் விரும்பும் பல்வித அம்சங்களும் இந்த தேக்கடியில் கொட்டி கிடக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, மறக்காம உங்க வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் சொல்லுங்க. தேங்க்யூ.